தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பூரண குணமடைந்து வீடு திரும்பினார். பொதுமக்கள், ரசிகர்கள், அரசியல் பிரமுகர்கள், திரையுலகத்தினர் மகிழ்ச்சி. இறைவனுக்கு நன்றியை காணிக்கையாக்கும் ஏராளமான கருத்துக்கள். தேமுதிக தலைவரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான விஜயகாந்த் சளி, காய்ச்சல், இருமல் காரணமாக சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள பிரபலமான தனியார் மருத்துவமனையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட சில நாட்களில் அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகமே அறிக்கை வெளியிட்டிருந்தது. மேலும் 15 நாட்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை தேவை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் விஜயகாந்த் எப்படி இருக்கிறார் என அவரது கட்சி தொண்டர்கள், அரசியல் பிரமுகர்கள், திரையுலகத்தினர் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வந்தனர். அவரது ரசிகர்கள் ஏராளமானோர் பல கோவில்களுக்கும் சென்று சிறப்பு வழிபாடு செய்து விஜயகாந்த் குணம் பெற்று திரும்பி வர வேண்டும் என வேண்டிக் கொண்டனர். விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர், பலருக்கும் உதவிகளை செய்தவர், உணவளித்தவர், அவருக்கு ஒன்றும் ஆகாது என்றெல்லாம் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு அவர் குணம் பெற பிரார்த்தனை செய்து வந்தனர். இதற்கிடையே யாரும் வதந்திகளை பரப்பாதீர்கள் என பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கையும் வெளியிட்டு பேசியிருந்தார். இந்த நிலையில் அந்த தனியார் மருத்துவமனை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் விஜயகாந்த் பூரண குணமடைந்து இன்று வீடு திரும்பினார் என மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்திருக்கிறது. உடல்நல குறைவால் ஒரு மாதமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பூரண குணமடைந்த விஜயகாந்திற்கு ஏராளமானோர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அவருடனே இருந்து நம்பிக்கை அளித்து வரும் மனைவியார் பிரேமலதா விஜயகாந்திற்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன.